சட்டங்களை கடைபிடிப்பதால் கிடைக்கும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும். அன்பிற்குரிய இறையேசுவின் இனியவர்களே, சட்டங்களை சார்ந்த சில எதிர்நோக்கு சிந்தனைக்கு நம்மை அழைக்கிறது இன்றைய லூக்கா நற்செய்தி பிரிவு 11 இறைவசனங்கள் 42-46 முடிய. நாட்டின் சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதன் வழியாக நாம் பல ஒழுங்குமுறைகளுக்கும் அமைதியான சுய ஒழுக்க வாழ்க்கை வாழ நம்மை பக்குவப்படுத்துகிறது. அதுபோல நமது கிறிஸ்துவ வாழ்வை நாம் நெறிமுறைகளோடு வாழ கிறிஸ்துவர்களாகிய நமக்கும் திருச்சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இறை இயேசுவின் பாதச்சுவட்டில் பயணிக்க, இறை அன்பில் நிலைக்க, இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க, தெய்வ பயத்தோடு வாழ்வியல் பாதையில் பக்குவப்பட, இறைவனோடு நெருங்கிய உறவு கொள்ள விவிலியத்தில் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு பல திருச்சட்டங்களை இறைவாக்கினர்கள் வழியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய நற்செய்தியிலும் கூட பரிசேயர்களை சாடுகிறார் இயேசு. சற்றே சுமைகளை தொடாத விரல்கள் பல பாரங்களை பிறர் மீது சுமத்துகிறது. ஆம், சற்றே சுமைகளை தொடாத விரல்கள் மக்களுடைய வாழ்க்கையை கடினமாக மாற்றிய திருச்சட்ட அறிஞர்கள் அந்த மக்களுக்கு உதவி புரிவதற்கு மாறாக அவர்களுக்கு கொடுமைதான் இழைத்தார்கள். ஒருவேளை அந்த திருச்சட்ட அறிஞர்கள் சட்டத்தை துல்லியமாக கடைபிடித்திருக்கலாம் என்றாலும் அவர்கள் சட்டத்திற்கு அளித்த விளக்கம் மக்களுக்கு துன்பத்தையே கொணர்ந்தது. கடவுள் காட்டுகின்ற வழியில் நடந்து செல்வது மனிதருக்கு ஒரு சுகமான அனுபவமாக மாற வேண்டும். அந்த வழியில் நடப்பது எப்போதும் எளிதாக இல்லாமல் இருக்கலாம். ஏன், சில வேளைகளில் நாம் தியாகம் செய்வதாக கூட இருக்கலாம். ஆனால் கடவுள் நமக்கு அளித்துள்ள நெறியை கடைபிடிப்பது நம் உள்ளத்திற்கு நிறைவையும் நம் வாழ்வுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாக இருக்க வேண்டும். கவலை தோய்ந்த முகத்தோடு கடவுளின் நெறியில் நடப்பதற்கு மாறாக மகிழ்ச்சி கலந்த உணர்வுகளோடு அவரை அன்பு செய்து அவர் காட்டுகின்ற வழியில் பயணம் செய்வதே நமக்கு அழகு. திருச்சட்டங்களை கடைபிடிப்பதால் சமூகம் நம்மை தனிமைப்படுத்தி பார்க்கலாம், பிறர் கூட்டங்களிலிருந்து நம்மை விலக்கி வைக்கலாம், நல்லவன் போல் நடிக்கிறான் என்று வசைமொழி கூறலாம். இதற்காக பல இடங்களில் அவமானம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் ஏற்படலாம். ஆகவே இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்வது அவசியம். சட்டத்தை மதித்து ஏற்று அவற்றை நாம் கடைபிடித்தால் அவை நம்மை நாளும் நேரிய உண்மை வழியில் நடத்தி செல்லும் என்பதற்கு சற்றும் ஐயமில்லை. ஜெபம். இறைவா, உம் திருச்சட்டத்தை நாங்கள் விருப்போடு செயல்படுத்த அருள்தாரும். ஆமேன்.